இன்னைக்கு நாங்கள் வெங்காயம் மிளகா போட்டு ரொட்டி செய்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு பண்ணி பச்சைமா கோதுமைமா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதை இதை மைக்ரோவேவ்க்கு வச்சு மெல்ட் ஆக்கி பட்டர் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கரண்டி அளவில் ரெண்டரை கரண்டி வெங்காயம் மிளகாய், பெரிய மிளகாய் எடுத்துக்கு, சின்ன மிளகாய் எடுத்துக்கு, சின்ன மிளகாய் கொஞ்சம் காரம் கூடவே இருக்கு. ஓகே, ரெண்டு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். விட்டு பார்ப்போம் எவ்வளவு ஓகே ஆகுமெண்டு. ஓகே, முதல்ல வெங்காய மிளகாய கட் பண்ணிட்டு பார்ப்போம். முதல் வந்து வெங்காய மதுகளை வந்து சரியான சின்ன சின்னாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளணும். வெங்காயம் எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னாக வெட்டி எடுத்தால் பிறகு வெங்காயத்தையும் வந்து இப்படி தேவையான அளவு எல்லா வெங்காயம் நாங்கள் எடுத்த ரெண்டு வெங்காயத்தையும் வந்து வெட்டி எடுக்கிற முதல். இதே மாதிரி பச்சை மிளகாயையும் வந்து இதே போல் சின்ன சின்னாக நல்ல சின்ன சின்ன வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இதே சின்ன சின்ன இதில் வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக பச்சை மிளகாயும் இப்படி வந்து வெட்டி எடுக்கணும். எல்லா முழு வெங்காயத்தையும் வந்து வெட்டி எடுத்த பிறகு நாங்கள் பச்சை மிளகாய் கறிவேப்பிலையும் வந்து சின்ன சின்னாக வெட்டி எடுக்கணும். பச்சை மிளகாயெல்லாம் சின்ன சின்னதாக தான் வெட்டணும். வெட்டி இதே போல் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அதே போல் கறிவேப்பிலையும் வந்து வெட்டி எடுப்போம். பச்சை மிளகாய் ஃபுல்லாக வெட்டி இப்படி சின்ன சின்னனாக எடுத்த பிறகு கறிவேப்பிலையும் வந்து சின்ன சின்னனாக வெட்டி எடுப்பேன். சின்னனாக வெட்டி தான் மூண்டையும் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒன்றா குழைக்கணும். மாவுக்கு முதல் குழைப்பம் முதல் மாவுக்க போட்டு குழை அதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாயையும் கறிவேப்பிலையும் போட்டு குழைக்கிறோம். தொடர்ந்து வெங்காயத்தையும் வந்து அதுக்குள்ளே போட்டு குழைப்போம். தொடர்ந்து வந்து அதுக்குள்ளே வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா குழைக்கணும். இது போல் எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் ஃபுல்லாக போட்டு தேவையான அளவு விட்டு குழைப்போம். தேவையான அளவு உப்பும் போட்டு அதுக்குள்ளே வந்து சேர்த்து குழைப்போம். உப்பு தண்ணி விட்டு நாங்கள் குழைக்கிறோம். இந்த பதம் சரியான பதம் வெறும் மட்டும் நாங்கள் பிறகு மிச்சம் இந்த பதம் அளவுக்கு வந்து குழைச்சி ஒரு மணித்தியாலம் அப்படி வச்சா பிறகு நாங்கள் வந்து பூரி வந்து சுட்டுக்கொள்ளலாம். இந்த பதம் வர குழைச்சி கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் அப்படி கொஞ்சம் நேரம் வைக்கணும். வச்சுட்டு பிறகு நாங்கள் கோப்பையில் வந்து நாங்கள் வந்து பூரியை தட்டி பொறித்து எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வட்ட சேப்பில் வர்றதுக்கு மாப் நாங்கள் போட்டுட்டு அந்த பூரியை கட்டையால் உருட்டி நாங்கள் வந்து பூரியை வந்து சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்தளவு இதில் வந்து எல்லா பூரியையும் வந்து உருட்டி எல்லாத்தையும் வச்சா பிறகு நாங்கள் பூரியை வந்து பொறித்து எடுத்துக்கொள்ளலாம்.
எண்ணெயை வச்சு எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நாங்கள் வந்து வெண்டை வெண்டா பொரியை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து நாங்கள் எங்களோட எல்லா பொரியையும் வந்து பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.